மக்களுக்கு எந்த விதமான இடையூறு வராமல் பார்த்துக் கொள்வோம், தண்ணீர் எங்கும் தேங்காது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் எல்லா இடத்திலும் தேங்கியது. எப்படி சாலையில் இருக்கக்கூடிய ஊழல் உயிரை பறிக்கிறதோ, அதே போல இப்படிப்பட்ட திட்டங்களில் நடக்கும் ஊழல் எந்த அளவிற்கு நமது வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டு 429 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் வடிகால்களை அமைக்க 1,881.66 கோடி கடனை ஜப்பான் இன்டர்நேஷனல் வங்கியிடமிருந்து, ஜிகா அதனிடமிருந்து பெற்றிருக்கிறார். அல்லது துயரமான ஒரு நகைச்சுவை என்னன்னா, இந்த வடிகால்லாம் அமைக்கிறாங்க இல்லையா, இந்த வடிகால்லாம் அமைச்சு அந்த நீர் போய் அந்த உரிய ஆற்றலையோ இல்ல கால்வாயிலையோ இல்ல கூவா நதியிலையோ இல்ல அடையாறுலையோ அல்லது கொசத்தலை ஆறுலையோ போய் சேரணும் இல்லையா, அந்த லிங்கே கொடுக்கலையா. மழைநீர் வடிகால் பெயரில் நிதியை ஒதுக்கீடு செய்து உலக வங்கி, ஜெர்மன் வங்கி, ஜப்பான் வங்கி போன்ற வங்கிகளிடத்தில் வாங்கி இவர்கள் திட்டத்தை நிறைவேற்றவில்லை, தின்று விட்டார்கள். இதான் உண்மை. அவ்வளவு கொள்ளையடிக்கப்பட்ட படம், ஒரே ஒரு திட்டத்தில் மட்டும் இவ்வளோ தூரம் வாங்கி வச்சிருக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. இன்னும் மின்சார திட்டங்களுக்கெல்லாம் சொன்னீங்கன்னா இன்னும் பயங்கரம். கடைசியில் பார்த்தீங்கன்னா டிரான்சிட்க்கும் என் லாஸ், மீட்டர் சார்ஜஸ் எல்லாம் ஏற்ற போகிறோம். வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு மழை பெய்து ஓய்ந்து விட்டது, புயலும் நிவர் புயலும் கரையை கடந்து சென்று பலவீனமடைந்து விட்டது. ஆனால் அடுத்த புயல் உருவாகி இருக்கின்றது. அதன் தாக்கத்தினால் வருகின்ற டிசம்பர் 1, 2, 3 ஆகிய தேதிகளில் மிகப்பெரிய கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. பொதுவாக மழை பொழிகிறது என்றால் மகிழக்கூடிய நிலையெல்லாம் போய் மழையை கண்டு பயப்படக்கூடிய ஒரு நிலையை நாம் அனுபவித்து வருகின்றோம். கடந்த சில நாட்களாக பெய்து ஓய்ந்த மழையில் வெள்ளக்காடாகாத பகுதியே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சென்னை பெருநகரத்தினுடைய பல பகுதிகள் நீரில் மூழ்கின. தண்ணீர் போவதற்கு வழியில்லாமல் மழை பெய்ய பெய்ய அதிகரித்து வீட்டிற்குள் வந்து தூக்கத்தை கெடுத்து மின்சாரமற்ற இரவுகளை கழித்து பெரும் துன்பத்திற்கு மக்கள் ஆளாகியிருக்கிறார்கள். இந்த அவலத்தை நாம் பேசாமல் கடந்து செல்ல முடியாது. எப்படி சாலையில் இருக்கக்கூடிய ஊழல் உயிரை பறிக்கிறதோ, அதே போல இப்படிப்பட்ட திட்டங்களில் நடக்கும் ஊழல் எந்த அளவிற்கு நமது வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டு நம்மை துன்பத்தில் ஆழ்த்துகிறது என்பதையும் கடந்து செல்ல முடியாது. இவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எதிர்பெறும் வடமேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம், மக்களுக்கு எந்த விதமான இடையூறு வராமல் பார்த்துக் கொள்வோம், தண்ணீர் எங்கும் தேங்காது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் எல்லா இடத்திலும் தேங்கியது. இன்றைக்கு கூட பாருங்கள், பத்திரிகைகளில் வந்திருக்கிறது, ஸ்டாம் கான் ஸ்டாக்னேஷன் ரிமைன்ஸ், மழை போய்விட்டது ஆனால் மழைநீர் தேங்கி இருப்பது அப்படியே இருக்கிறது, மாறவில்லை என்று அதில் போட்டிருக்கின்றார்கள். விருகம்பாக்கம், கலைஞர் கருணாநிதி நகர், முடிச்சூர் ஆகிய பகுதிகள் எல்லாம் ஒவ்வொரு இடத்திலும் சரி, மழை ஒரு 5-10 நிமிடம் கொட்டி தீர்த்த உடனேயே தண்ணீர் தேங்கி விடுகிறது. ஆனால் இவர்கள் தான் சொன்னார்கள், மிகப்பெரிய அளவிற்கு நாங்கள் மழை நீர் வடிகால்களை கட்டி முடித்திருக்கிறோம் என்று. எவ்வளவு தூரத்திற்கு? 2,058 கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால்கள் சென்னை பெருநகரில் கட்டப்பட்டு இருக்கின்றன என்று. கடைசியாக இதற்காக செலவிடப்பட்ட தொகை ஒரு 250 கிலோமீட்டர் நீளத்திற்கு 440 கோடி ரூபாய் செலவில் செய்து முடித்தார்கள். அது எந்த பகுதி, எப்படி இவர்கள் நிறைவேற்றினார்கள், அப்படியெல்லாம் நிறைவேற்றியிருந்தால் ஏன் இப்படி தண்ணீர் தேங்குகிறது என்கின்ற கேள்விகளுக்கு எந்த பதிலும் இல்லை. அப்படியே மழை நீர் ஏதோ ஒரு ஏரி உடைத்து கொண்டு உள்ளே வந்த நீர் அல்ல,
இல்லை ஆற்றில் வெள்ளம் போய் வெள்ளம் அதிகரித்து கரையை தாண்டி எங்கேயும் வந்துவிடவில்லை, அப்படியெல்லாம் இல்லை, அந்த அளவிற்கும் மழை பெய்யவில்லை. ஆனால் 2015 ஆண்டு எப்படி பெருமழையால் எங்கெங்கும் வெள்ள நீர் சூழ்ந்து அன்றாட வாழ்க்கை முடங்கி போனதோ அதே நிலைதான் இப்பொழுதும், எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் மழைநீர் வடிகால்களை அமைக்கவும், மழைநீர் வடிகால் ஏற்கனவே இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால்களை தூய்மைப்படுத்தவும், அதில் இருக்கக்கூடிய சேர்ந்திருக்கக்கூடிய மண்ணை எல்லாம் அகற்றவும், ஏரிகளுக்கு வரவேண்டிய அந்த கால்வாய்களை எல்லாம் தூர்வாரவும், இவ்வளவு நிதி ஒதுக்கீடு அவ்வளவு நிதி ஒதுக்கீடு என்று சொல்லிவிட்டு அது எதுவும் நடக்கவில்லை என்பதனை இப்பொழுது இந்த பெருமழை வெளிப்படுத்திவிட்டது. 2958 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீங்கள் மழைநீர் வடிகால் வைத்திருக்கின்றீர்கள் என்றால் எங்கே இருக்கிறது? எனது வீட்டில் பசார் ரோடு முக்கியமான தெரு, அங்கே மழை பெய்தவுடன் தண்ணீர் போக இடமின்றி அப்படியே நிரம்பிவிட்டது. கிண்டியிலிருந்து அப்படியே ஆலந்தூர் வழியாக, ஆலந்தூர் சாலை வழியாக பஜார் ரோடுக்கு வந்து மீண்டும் அண்ணா சாலைக்கு போகலாம், சுற்று வர வேண்டிய தேவையில்லை. எனது வீட்டின் முன்னால் அந்த அளவிற்கு நீர் தேங்கியது. பிறகு அது நீர் வடியும் வரை மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டது. ஒரு நாள் சுத்தமாக மின்சாரம் இல்லை. அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் கீழே இருந்து ஒரு 1.5 அடியில் வந்துட்டு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சிருக்கிறாங்க. தண்ணி 1 அடி உயர்ந்தோடனே பயம் வந்துடுது. அவங்க ஆஃப் பண்ண தானே செய்யணும், பாதுகாக்க ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. அப்படியே ஒரு இருளிலேயே ஒரு நாள் முழுவதையும் எந்த விதமான பணியுமின்றி கழித்துக் கொண்டிருக்கின்றோம். நமக்காவது பரவாயில்லை, பல இடங்களில் கீழே இறங்க முடியவில்லை, அப்படி மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. எந்த இடத்தில் மழைநீர் வடிகால்களை அமைத்தீர்கள்? சாதாரணமாக அமைக்கவில்லை மக்களே, நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சென்னை பெருநகர மாநகராட்சி இணையதளத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த விடயங்களை முதலில் சொல்கின்றேன். இவ்வளவு பெரிய திட்டங்களை இவர்கள் நிறைவேற்றி முடிக்க எங்கெல்லாம் கடன் பெற்றார்கள் என்பதை சொல்லுகின்றேன். இதெல்லாம் ஓராண்டிற்கு முன்னால் நான் News 7 நான் சொல்லியிருக்கிறேன், இப்போ மீண்டும் சொல்கிறேன். அடையாறு கூவம் பேசின், இப்போ சென்னை மாநகரத்தில் ஓடக்கூடிய அடையாறு, மற்றபடி கூவம் பல்வேறுபட்ட கூவத்தினுடைய கிளையாறுகள், இவற்றில் தான் சென்று இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் என்று சொல்லக்கூடிய மழைநீர் வடிகால்களுடைய தண்ணீர் போய் சேர வேண்டும். அதற்காக அந்த மழைநீர் வடிகால்களை அமைக்க அடையாறு கூவம் பேசின் அந்த வடிநிலப் பகுதியில் மட்டும் செய்வதற்கு 326 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் வடிகால் அமைக்க உலக வங்கியிடமிருந்து 1,101,43,00,000 கடனாக வாங்கியிருக்கிறார்கள். அதன் பிறகு கோவளம் பேசின் இந்தாண்ட பக்கம் தென் சென்னைக்கு அப்பால அந்த இடத்துல வருது இல்லைங்களா, நம்மளுடைய கிழக்கு கடற்கரை சாலைக்கு இந்தாண்ட இருக்கக்கூடிய பகுதிகள், அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஜெர்மன் டெவலப்மெண்ட் வங்கியிடமிருந்து 360 கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால்களை அமைக்க 1,243,45 கோடி வாங்கியிருக்கிறார்கள். இதெல்லாம் கிரேட்டர் சென்னையினுடைய கார்பரேஷனுடைய வெப்சைட்லேயே இருக்கு, போய் பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக வடசென்னை பகுதிகளில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய தெருக்களில் இதே போல மழைநீர் வடிகால்களை அமைத்து அந்த தண்ணீரை எல்லாம் கொசத்தலை ஆற்றில் கொண்டு போய் சேர்க்க கொசத்தலை ஆறு பேசின் 429 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் வடிகால்களை அமைக்க 1,881,66 கோடி கடனை ஜப்பான் இன்டர்நேஷனல் வங்கியிடமிருந்து ஜிகா அதனிடமிருந்து பெற்றிருக்கிறார்கள். ஆக மொத்தம் 1,115 கிலோமீட்டர் நீளத்திற்கு வடிகால்களை அமைக்க பெற்ற கடன்கள் 4,226,54 கோடி. எந்த இடத்திலாவது மழை பெய்து அந்த மழை நீர் சாலையிலிருந்து இந்த மழை நீர் வடிகால்களுக்கு போகக்கூடிய அந்த குழாய்களுக்கு சென்று சேர்ந்ததை யாராவது கண்டீர்களா? யாராவது? அங்கங்கே இவர்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதெல்லாம் பார்த்தோம். எல்லாமே ஜூன்ல தான் ஆரம்பிச்சாங்க, ஆரம்பிச்சு அந்த பணியை கரெக்டாக இவங்க வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கான்கிரீட்லாம் போட்டு கம்பியெல்லாம் நீட்டிக்கிட்டு இருக்குது. தாம்பரத்துக்கு அந்தாண்ட ஊரை பக்கத்துலேயும் பார்த்தேன், இங்கே ஆயிரம் விளக்குலையும் பார்த்தேன், அப்படியே இருக்குது. அரைகுறை வேலை பார்க்கறதுக்கே வந்துட்டு ரொம்ப அவமானமாக உடல் கூசுது. இந்த ஒரு நாடா இது, இப்படியா செய்வீங்க நீங்கள்?
அப்படின்ற அளவுக்கு செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அறகுறையா மூடவும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே ஆகலை. தம்பியெல்லாம் நீட்டிக்கிட்டு இருக்குது அபாயகரமான அளவில். ஆனால் இவ்வளோ தூரம் வாங்கியிருக்கிறாங்க. இது இல்லாமல் ஒரு 440 கோடி. அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா 2015 250 கிலோமீட்டருக்கு அமைச்சிருக்கிறாங்களா சென்னையில், எங்கே தெரியாது. இதில் இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னம்னா ₹290 கோடி நிதியில் 390 இடங்களில் 125.27 கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால் அமைக்கும் திட்டம் நிறைவடைந்து விட்டது. எங்கே தெரியாது. இதில் ஒரு ரொம்ப அவலமான அல்லது துயரமான ஒரு நகைச்சுவை என்னென்னா, இந்த வடிகால்லாம் அமைக்கிறாங்க இல்லையா, இந்த வடிகால்லாம் அமைச்சு அந்த நீர் போய் அந்த உரிய ஆற்றுலையோ இல்லை கால்வாயிலையோ இல்லை கூவ நதியிலையோ இல்லை அடையாறுலையோ அல்லது கொசத்தலையாறுலையோ போய் சேரணும் இல்லையா, அந்த லிங்கே கொடுக்கலையா, அப்படி அப்படியே கான்ட்ராக்டை கொடுத்துட வேண்டியது. எப்படி பகுதி பகுதியாக அது எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னம்னா 73 பேக்கேஜஸ் பேக்கேஜ் டெண்டர்னு சொல்லுவாங்க. ஒரு 2-3 தெருக்களை வந்துட்டு மழைநீர் வடிகால் அமைச்சு அதை ஒரு மெயினான ஒரு வடிகால் அது 7 மீட்டர் அகலத்துக்கு இருக்கணும், அதில் எடுத்துகிட்டு போயிட்டு இணைக்கணும். அதெல்லாம் இல்லை, அவன் அங்கங்கே போட்டு போகிறான் கான்ட்ராக்டரு, அது உள்ளூர் என்ஜினியர் மேற்பார்வையில் அது அப்படி அப்படியே போட்டு முடிக்காமலேயே எடுத்துகிட்டு போயிட்டு இணைக்காமலேயே போயிட்டுருக்காங்க. இப்படி ஒரு கான்ட்ராக்டரை விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா, சரி இதெல்லாம் எப்படியா செஞ்சீங்க, ஒரு திட்டம் வேணாவா, ஒரு திட்டமிடல் வேணாவா, ஒரு என்ஜினியரிங் வேணும்ல, ஒரு பொறியியல் நுணுக்கத்தோடு திட்டமிட்டு மேப்பிங் பண்ணி தானே செய்யணும். ஏன் அப்படின்னம்னா சாதாரணமாக இப்படிலாம் இப்படி அங்கங்கே ஒரு குடி நோண்டி ஒரு 6 அடிக்கு குடி நோண்டி அதுக்குள்ளே ஒரு 7 மீட்டர் அகலத்துக்கு போட்டு உடனே கான்கிரீட்டால் மூடிட்டோம்னா உடனே தண்ணி போயிடாது. அதுக்கு ஏற்ற அந்த ஸ்லாண்ட் இருக்கணும், அப்போ தான் தண்ணி போகும். அப்படி இல்லை அப்படின்னம்னா ஒரு ஒரு இடத்தினுடைய டொப்போகிராஃபின்னு சொல்லக்கூடிய நில அமைப்பின்படி ஆங்காங்கே பள்ளமான பகுதிக்கு தண்ணி வந்து சேர்ந்துடும். மேற்கு மாம்பழத்தில் சேர்ற மாதிரி அது ஏரி இருந்த இடம் தானே, மாம்பழம் ஏறிக்கிட்டால் தான் நம்ம எல்லாத்தையுமே பண்ணி வச்சிட்டோம். முதல் கிராமம் அது பேர் மாம்பழம் கிராமம், டாக்குமெண்ட்ஸில் பார்த்தா தெரியும். மாம்பழம் கிராமம், மந்தவெளி கிராமம் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி கிராமங்களில் இருக்கக்கூடிய ஏரிகளில் தானே பண்ணது, வள்ளுவர் கோட்டம் உட்பட அப்படி தானே. அப்போ அந்த இடத்துல தண்ணி தேங்கும். அப்போ அந்த தண்ணி எப்படி எடுப்பீங்க, ஒன்று உயரமான பகுதியில் வந்துட்டு அந்த மழைநீர் வடிகாலை வச்சுட்டு இங்கே இருந்துட்டு மோட்டரில் பம்ப் பண்ணி உள்ள சாலைக்கு கீழே ஒரு பைப்பை அமைச்சு அதில் எடுத்துகிட்டு போட்டு சேர்த்தா இது மழைநீர் சேர சேர வடிகால் ஆகும். இல்லை, எந்த விதமான திட்டமும் இன்றி அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னம்னா, இதற்கு வந்துட்டு தமிழ்நாடு அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபைனான்ஸ் லிமிடெட் டஃப்யூசில் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வந்துட்டு கொடுக்குது நிதி உதவி செய்து இதை வந்துட்டு யார் நிறைவேற்றினது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, சென்னை சிஎம்டி என்று சொல்லக்கூடிய சென்னை மாநகர அமைப்பு சென்னை மெகா சிட்டி டெவலப்மெண்ட் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஎம்டியோட சேர்ந்து அதை செய்யும்போது அதில் சொல்கிறாங்க, இப்படி எந்த விதமான இணைப்பும் இன்றி அப்படி அப்படியே அங்கங்கே ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினை போட்டு, அப்போ என்ன ஆகும், ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினில் தண்ணி போகும், தண்ணி போயிட்டு மறுபடியும் மேலே வரும். அது எங்கே இணைப்பு இருந்தால் தானே அது அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும், அப்படியே மேலே வரும். இப்படி இணைப்பே இல்லாமல் போடப்பட்டதனால் 54 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டு விட்டது என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி சொல்லியிருக்கிறது. எப்போ சொல்லியிருக்கு தெரியுங்களா, இது ஜூன் மாத செய்தி, இது ஜூலை 20, 2017 அப்போ 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்த செய்தி. அப்போவே சொல்கிறாங்க 54.33 கோடி. அப்போ இந்த மிஷன் என்ன, இந்த கிரேட்டர் சென்னை ஒரு திட்டத்தை போடுறீங்களே, சென்னை மெகா சிட்டி டெவலப்மெண்ட் மிஷன் அப்படின்றது மிஷன்னா அது எவ்வளோ பெரிய விடயம், ஆனால் இது எவ்வளோ பெரிய மோசடி. அவங்க சொல்கிறாங்க எந்த விதமான மேப்புமே இல்லைங்க. மேப்பிங் அப்படின்னம்னா எது பள்ளமான இடம், எது மேடான இடம், எங்கேருந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம், ஏற்கனவே இருக்கக்கூடிய நெட்ஒர்க் எப்படி இருக்குது, அதுக்கெல்லாம் எந்த மேப்புமே இல்லைங்க அப்படின்னு அந்த கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவன் சொல்கிறான். அப்போ என்னது, துட்டு வந்துருச்சு, இந்தா நீ செய்ய, நீ எவ்வளோ தூரம் செஞ்சு முடிச்சுட்டு நீ பாட்டுக்கு போயிட்டுரு, அதான் பஞ்சு டெண்டரு போடுறாங்க இல்லையா, என்ன டெண்டர் அது பேர், பேக்கேஜ் டெண்டரு. நீ ஒரு 4 தெருவை பார்த்துட்டு போ, இந்த 2.5 கோடி ரூபாய் உனக்கு அலாட்டடு. இப்படியே அபவுட் 2 க்ரோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணது நீங்கள் பார்த்தீங்கன்னா 73 பேக்கேஜஸ், விச் மீன்ஸ் 145 கோடிக்கும் அதிகமான பணம் செலவிடப்பட்டிருக்கிறது.
எதுலேயும் பயன் இல்லை. அது எதுவும் பண்ணாங்களான்னு தெரியாது. நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த நாட்டில் சென்னையில் ஏற்கனவே வந்து 144 கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு மழைநீர் வடிகால் இருந்தது. அது வெள்ளக்காரன் ஏற்படுத்தியது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்தபோது அவர் ஒரு 400 கிலோமீட்டருக்கு மேம்படுத்தினார். அப்போ தான் இந்த வாணிமஹால் போன்ற இடங்களெல்லாம் தேங்கின நீரெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் 4000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க. நான் இது தொடர்பாக வந்துட்டு இங்கே இருந்த ஒரு உயர்மட்ட ஆட்சியை மேயர் அப்படி போடுற இடத்துல இருக்கிறவர்கிட்ட போயிட்டு கேட்டேன், என்னங்க இது எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்களேன்னு. அவங்க ஆட்சியில் எப்போ திமுக ஆட்சி இருந்தபோது அவங்க 1400 கோடி ரூபாய் அவங்க செலவு பண்ணாங்க. அது என்னாச்சு கேளுங்க அப்படின்னாரு. அதான் சொன்னது நீங்களே சொல்லலாமே என்ன. அவங்கக்கிட்ட நான் கேட்குறது நான் தான் இதை சொல்லியிருக்கேன், இந்த கணக்கு நீங்கள் சொல்லுங்களேன் என்னாச்சு அப்படின்னா, இல்லை அவங்ககிட்ட கேளு எப்படி அதாவது என்ன அப்படின்னீங்கன்னா, மழைநீர் வடிகால் என்கின்ற பெயரில் நிதியை ஒதுக்கீடு செய்து உலக வங்கி, ஜெர்மன் வங்கி, ஜப்பான் வங்கி போன்ற வங்கிகளிடமிருந்தும் வாங்கி இவர்கள் திட்டத்தை நிறைவேற்றவில்லை, தின்று விட்டார்கள். இதுதான் உண்மை. இதுதான் தோழர்களை தொடருது. அடையாருக்கு ஏதோ ஓரளவுக்கு பண்ணாங்க, பண்ணிக்கின்னு சீர் பண்ணி செவருக்கு வரலாம் கட்டின உடனே அப்படியே போகுது. அப்படி இருந்து தண்ணி வந்துட்டு மக்கள் எல்லாம் வெளியேறி அங்கே இங்கே இருக்கக்கூடிய மாடல் மாதிரி உயர்நிலை பள்ளிக்கும் எங்கள் வீட்டுக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மாநகராட்சி பள்ளிக்கும் வந்துட்டாங்க ஒரு 2 நாளுக்கு. ஏன்னா 10,000 கன்னடி வரைக்கும் தண்ணீர் திறந்து விடப்பட்டது செம்பரம்பாக்கத்திலிருந்து. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னம்னா, ஒரே நேரத்தில் பாருங்கள், ஒரு பக்கம் ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு போராட வேண்டியது இருக்குது, இன்னொரு பக்கம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஊழல் பெருச்சாளி அரசியல் கட்சிகளிடமிருந்து இந்த அரசியலை மீட்க வேண்டிய கட்டாயத்திலையும் நாம் இருக்கிறோம். எவ்வளவு அவலம் பாருங்க. நான் ஏதோ புள்ளி வரத்தெல்லாம் சும்மாலாம் எடுத்து வச்சுக்கலாம், நான் பேசலைங்க. ரொம்ப 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 பயங்கரமான ஒரு இது மிட்டிகேஷன் ஒர்க்கு. வெள்ளம் வந்தால் அதை வெள்ளம் தடுப்பதற்கு எதிரான மிட்டிகேஷன் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு 48.28 கிலோமீட்டரில் வந்துட்டு நாங்கள் லிங்கை, மிஸ்ஸிங் லிங்கை கண்டுபிடிச்சிட்டோம். அது சரி பண்ணிவிட்டோம், சரி பண்ணிவிட்டோம். அப்போ சரி பண்ணிட்டோடனே ஏன் தண்ணி நிற்குது? அதுக்கு போக விருப்பம் இல்லையோ? ஒரு சின்ன தொலை கிடைச்சாலும் ஓடி போயிடுமே தண்ணி. பிளண்ட்டாக போய் சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா, காரணம் என்னன்னா ஒன்றே ஒன்று தாங்க, அக்கறையற்ற மக்கள். படித்தவனோ படிக்காதவனோ பாமரனோ புத்திசாலியோ, நம்ம அக்கறையுடைய மக்களே கிடையாது. அதனால தான் நாம் வீடு கட்டாக வந்துட்டு அவன் வந்து நிற்கிறான், எனக்கு என்ன ஆச்சு, நான் தானே இங்கே கவுன்சிலரு அப்படின்னு அவன் ஏன் வந்து நிற்கிறான்னா இதுதான் காரணம். அவ்வளவு கொள்ளையடிக்கப்பட்ட பணம் ஒரே ஒரு திட்டத்தில் மட்டும் இவ்வளோ தூரம் வாங்கி அடிச்சிருக்கிறாங்கன்னா நீங்கள் பாருங்கள். இன்னும் மின்சார திட்டங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா இன்னும் பயங்கரம். கடைசியில் பார்த்தீங்கன்னா டான்ஜெட்கோ இன் லாஸ், மீட்டர் சார்ஜஸ் எல்லாம் ஏற்ற போகிறோம். இதுதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு முறை வரப்போகிறது. அப்பொழுதாவது இயன்ற வரை வாகனத்தை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பாக சென்று எந்தெந்த இடங்களிலெல்லாம் இப்படி அடைத்து கொண்டு நிற்கின்றன, உள்ளபடியே அந்தந்த இடங்களிலெல்லாம் மழைநீர் வடிகால் இருக்கிறதா என்பதை கண்டு வாருங்கள் மக்களே. தெருவோட ஓடுது, தெருவோட ஓடி போயிட்டு அப்படி இப்படிலாம் ஓடி போயிட்டு கூவத்தில் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூவத்தினுடைய கிளையாறுல போயிட்டு கலக்கிறதுனால எங்கள் வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் தண்ணீர் வடியுது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, மற்றதை பூமி இழுத்துருது. தவறு இதுதான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். 2015, 2016, 2017, 2018, 2019 இப்போ 20, இதற்கு மேலேயும் தட்டி கேட்டு இதுக்கு என்ன ஆச்சு பதில் தேடல் அப்படின்னம்னா, உடனே வடக்கு போட சொல்லலாம், வடக்கெல்லாம் போட்டெல்லாம் ஒன்றும் ஆகாது. மக்கள் விழிப்புணர்வு பெறாமல் வடக்கினால் ஒரு பயனும் இல்லை. இவிஎம் ஒழிக்க முடிஞ்சுதா? எவ்வளவு சொல்கிறோம், அதை திறந்து பார்க்கக்கூடாது, அதுக்கே தடை கொடுன்னு சொல்லிட்டு அவங்க தடை வாங்கி வச்சுருக்கிறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், ஊழலும் ஜனநாயகமும் எந்த இடத்துல ஒன்றா இருக்குது பாருங்கள். ஊழலும் ஜனநாயக பறிப்பும் ஜனநாயக உரிமை பிறப்பு எந்த இடத்துல ஒன்றா இருக்குது பாருங்கள். அதனால தான் இவங்க இந்த கூட்டணி எல்லாம் அமையுது. இவங்க அடிக்கிற கொள்ளைக்கு அவங்க பாதுகாவலர்கள், அவங்க செய்யக்கூடிய அக்கிரமக்கத்துக்கு இவர்கள் ஆதரவாளர்கள், அவ்வளோதான். எனவே இதையெல்லாம் உணர்ந்து நாம் செயல்பட வேண்டுமாய், விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.